Hi friends, இன்னைக்கு நம்ம வைட்டமின் சி நிறைந்த ஆம்லெட் செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஆம்லெட் விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க எல்லா குழந்தைங்களும். இதை செஞ்சு கொடுங்க. வைட்டமின் சி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதாவது நம்ம வாரத்தில் குறைஞ்சது 2-3 முறையாவது இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது வந்து ரத்தமும் சிறுநீரகத்தையும் வந்து சுத்தம் செய்யக்கூடியது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்லது. இந்த ஆம்லெட் சாப்பிட்றது நார்மலாக ஆம்லெட் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. இந்த ஆம்லெட் வந்து மார்னிங் டைமில் மட்டும் சாப்பிடுங்க, இல்லை மதிய டைமில் சாப்பிடுங்க. நைட்டு டைம் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்க கூட சாப்பிட வேணாம், ஏன்னா இதில் கீரை நம்ம கலந்துருக்கிறதுனால. முருங்கைக்கீரை வந்து 1 கப் எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ணி. முட்டை வந்து 3 எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணது 1 எடுத்துக்கோங்க. உப்பு என்ன தேவையான அளவுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் பூ வந்து 1 தேக்கரண்டி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக, கருவேப்பிலை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் சீரகம் வந்து 1/4 தேக்கரண்டி, இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு தண்ணியெல்லாம் விடணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போது நம்ம வைட்டமின் சி நிறைஞ்ச ஆம்லெட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். நீங்கள் அந்த அரைக்கிறத வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாமல் குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கணும் சரிங்களா. தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக ஊற்றிக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அதோட முருங்கைக்கீரையும் சேர்த்து 5 நிமிஷம் வதக்கிடுங்க. வதக்கிட்டு 1 பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றி அதோட வதக்கி அந்த கலவை எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கலவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நொர பொங்க நீங்கள் வந்து அதை கலந்துக்கணும். இப்போ வந்து நீங்கள் தோசைக்கல்லை வந்து சூடாக்கி அதில் லைட்டாக எண்ணெய் வந்து தடவி இந்த முட்டைக்கலவை இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாக ஆம்லெட் ஆம்லெட் போடுற மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை ஆம்லேட்டை தயாராகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் சி நிறைஞ்ச ஆம்லேட் வந்து நீங்கள் குழந்தைக்கு வந்து டெய்லியும் கூட குடிக்கலாம், ஒன்றுமே தவறு கிடையாது. ஆனால் வந்து நைட்டு சமயத்தில் மட்டும் கொடுக்காதீங்க. சரி, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கீரை கொடுக்கறதுனால சரியான ஜீரணம் வந்து ஆகாமல் இருக்கும் சரிங்களா. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.